அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு எப்படி வசியம் பண்ணுறதும், மனைவி கணவனை எப்படி வசியப்படுத்தி வச்சுக்கிறதும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, அது இல்லாமல் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது, ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சு பண்ணிவிட்டு நம்ம அதற்கான டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு எளிமையான ஒரு விஷயத்தின் மூலமாக, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது மூலமாக, கணவன் நம்ம கைக்குள்ளேயே இருப்பார், நம்மளை தவிர யாரையுமே நினைக்க மாட்டார், நம்ம மேலே ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா கணவனை மதிக்க மாட்டாங்க, இதனால் அவங்களுக்குள்ள குடும்பத்தில் ஒரு விரிசல் ஏற்படும். இந்த மனக்கசப்பையும் மன விரிசல்களையும் போக்குவதற்கு ஒரு எளிமையான ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகல்வழுக்கில் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெயை வச்சுட்டு, நமக்கு இப்போது ஒரு சிகப்பு துணி வஸ்திரம் இல்லாததுனால சிகப்பு கலர் பேப்பரை வச்சுருக்கோம். இதை வந்து உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி வச்சு நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி சிறிதளவு வசம்பு எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசம்பை வச்சு நீங்கள் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். உங்கள் கணவன் வந்து உங்களுக்கு வசியமாகணும்னு சொல்லணும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் சிவாய வசிய, ஓம் சிவாய வசிய, ஓம் சிவாய வசிய அப்படின்னு 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இந்த மந்திரத்துக்கு வந்து ஒரு சக்தி ஏற்படுறோம். அதுக்கப்புறம் ஓம் ரிங் வஷி வஷி, இப்போது என்னோடய மனைவியை நான் வசியப்படுத்தணும். இப்போ என்னோடய மனைவி பேர் ராதான்னு வச்சுக்கோங்களேன். ஓம் ரிங் வஷி வஷி ராதா வஷி வஷி நம, ஓம் ரிங் வஷி வஷி ராதா வஷி வஷி நம அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு 108 முறை சொல்லணும். சொல்லி இந்த ரெண்டு மந்திரத்தையும் 108 முறை நீங்கள் உச்சரித்த பிறகு, இதை உங்கள் பூஜை அறை முன்னாடி தான் செய்யணும், வேறு எங்கேயும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் ஏற்றி செய்யணும். நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்கிற வரையும் இந்த அகல் விளக்கு வந்து அணையாமல் பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அவங்க துணி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற துணியில் நீங்கள் இதை மறைச்சி வச்சுடுங்க. இப்படி செஞ்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு காலம் முழுதும் உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க, உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க, உங்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க, உங்களுடைய குடும்பம் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக வளரும். இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் நம்முடைய சித்தர்கள் அன்றைக்கே வந்து ஒரு எளிமையான விஷயத்தில் இதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த தாந்திரிக முறையை செய்வதனால எந்த ஒரு கெடுதியும் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு முறையில் உங்களுக்கு அவங்க வசியமாவாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, நன்றி. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.